வெல்கம் டு தேஜஸ் லோகம். தேஜஸ் லோகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரவேற்கும் நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழைகளின் ஊட்டி எனப்படும் ஏற்காடு. ஏற்காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்திலிருந்து 20 கொண்டை ஊசிகளை கடந்து 36 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை மேலே அமைஞ்சிருக்கு இந்த ஏற்காடு. ஏற்காடு மலையோட உயரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5326 அடி உயரம். நமக்கு சேலத்திலிருந்து ஏற்காடு போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குது, நம்ம பஸ்லேயும் போகலாம். நம்ம சேலம் வந்துட்டோன்னா சேலத்திலிருந்து பைக் ரெண்டுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன், அதை நீங்கள் கூகுளில் என்னென்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஏற்காடு வந்துட்டாலும் ஏற்காடுலேயும் பைக் ரெண்டுக்கு இருக்குது, அதெல்லாம் கேட்டப்போ விலை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சென்னையிலேருந்து டூ வீலர்லேயோ போயிட்டோம், ஒரு 4 பேர் போனோம், 2 வண்டியில் போனோம். சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு, சொந்த வண்டியில் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, செலவும் கொஞ்சம் கம்மியாச்சு. இங்கே வந்து வண்டி எடுத்து நாங்கள் சுற்றினாலும் அதே செலவு தான் ஆகிருக்கும், அதை விட அதிகமாக கூட போயிருந்திருக்கும். என்ன, நம்ம சொந்த வண்டியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் வண்டி இருக்கும், இங்கே வாடகைக்கு எடுத்துட்டோம்னா வண்டி கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சொந்த வண்டியிலே வர்றதுக்கு பாருங்கள், இல்லை எனக்கு ரொம்ப தூரம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கூட வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம 20 கொண்டை ஊசியை கடந்து ஏற்காடு போகிறதுக்குள்ளேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. வியூ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு கண்ணுக்கு இதமாக குளிர்ச்சியாக ரொம்பவுமே அழகழகாக இருக்கும். அந்த வீடியோலாம் உங்களுக்காக போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த ஒரிஜினல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்காடுக்கு போய்ட்டு வந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னங்க, குப்பனூர்லேருந்து ஏற்காடு வரைக்கும் வந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருந்துச்சுல. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த ரோட்டையெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணேன் அந்த ரூட்டையெல்லாம். இது தாங்க ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் சேலத்திலேருந்து பஸ் ஏறினீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து இறக்கி விடும், இங்கேருந்து நம்ம அடுத்த கட்டமாக நம்ம நகர்ற மாதிரி இருக்கும். ஏற்காடு போனதுமே முதல் வேலையாக நாங்கள் ரூம் தாங்க எடுத்தோம், ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில். ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு முதல் வேலையாக கிளியூர் ஃபால்ஸு போனோங்க. கிளியூர் ஃபால்ஸு போனது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஃபால்ஸுனா தண்ணி கொட்டும் அருவி தானே அப்படின்னு நினச்சி சாதாரணமாக இடம் போட்டுட்டோம். போனதுக்கப்புறம் தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. இந்த கிளியூர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடு ஏரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. 250 ஸ்டெப்பு இறங்கி போய் அந்த ஃபால்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும், மறுபடியும் அந்த 250 ஸ்டெப்பை ஏறி மேலே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப்பு ஏறி இறங்குறதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதில் இறங்காதீங்க, இறங்கி ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மீறி இறங்கணும் அப்படின்னாலும், நல்லா இருக்கிறவங்க இறங்கணும் அப்படின்னாலும் கூட தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா இறங்கி போகும்போது ஏறி வரும்போது தண்ணி வந்து கண்டிப்பாக தாகம் எடுக்கும். கிளியூர் ஃபால்ஸுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் வாங்கலைங்க, டூ வீலரில் போனதுனால டூ வீலர் பார்க்கிங் சார்ஜ் மட்டும் வாங்கினாங்க. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, இந்த இடமெல்லாம் பனியாக இருக்கும், நாங்கள் போகும்போது பனி கம்மியாக தான் இருந்துச்சு. இரநூத்தம்பது படிக்கட்டில் இறங்கி மூச்சு முட்டை முட்டை இறங்கி வந்து தாங்க இந்த கிளியூர் ஃபால்ஸை பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக கொட்டுதுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ அமைதியாக சாந்தமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அருவியை பார்க்குறதுக்கு 250 படிக்கட்டில் இறங்கி வரணும்.
250 படிக்கட்டு இறங்கி ஏறினது செம்ம டயர்டு. ஏறி முடித்ததுமே நேராக ரூம் போயிட்டோம். ரூம் போய் நாலு பேருமே செம தூக்கம். அப்புறம் மறுநாள் தான் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இரண்டாவது நாள் காலை அண்ணா பூங்கா முன்னாடி இருந்து நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம சேர்வராயன் கோயிலுக்கு போகிறோம். சேர்வராயன் கோயிலையும் பார்க்க போகிறோம், அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸையும் பார்க்க போகிறோம். Myself wondering what had happened to the last 10. I ran away with my life fast forward, never turned back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. சேர்வராயன் கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த வியூ பாயிண்ட் இருக்குங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்வராயன் கோயிலுக்கு வந்துட்டேங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சார்ஜ் மட்டும் வாங்கினாங்க, என்ட்ரி ஃபீஸ் வாங்கலை. சேர்வராயன் கோயிலை சுற்றி பார்க்க வர்றவங்க தனியாக வருவாங்க. நாங்கள் வரும்போது கூட பார்த்தோம், பாதயாத்திரை நடந்து வந்தாங்க சேர்வராயன் கோயிலுக்கு. இப்போ இங்கே மட்டும் தனியாக வந்தாங்க அப்படின்னா விசேஷ டைமில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்களா விளையாடுறதுக்கு உண்டான நிறைய இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் வீக் டேஸில் வந்தோம், வீக் டேஸில் வந்ததுனால எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு. அதிகமாக யாரும் விளையாடுறதுக்கு இல்லை. இதெல்லாம் வீக்கெண்டில் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வீக்கெண்டில் அந்த கோயில் விசேஷ டைமில் எல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது சேர்வராயன் கோயில் வியூ பாயிண்ட்டுங்க. சேர்வராயன் கோயிலில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அந்த அக்கா வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம கேட்டோம், அக்கா வீடியோ எடுத்துக்கலாங்களா அக்கா அப்படின்னு கேட்டோம். இல்லை இப்போ வீடியோ எடுக்கக்கூடாது, அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தான் தெரிஞ்சிச்சு. கோயிலுக்குள்ளே போகணுதும் அப்படின்றதும் அது ஒரு குகை மாதிரியான அமைப்பு, குகை மாதிரி அமைப்பில் குகையே தாங்க. குகையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து அப்படியே தண்ணி சொட்டு சொட்டுன்னு விழுகும். நம்ம அதை பார்க்க முடியும், அந்த தண்ணியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அந்த குகைக்குள்ளேயும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அந்த குகை வந்து தலக்காவேரி அப்படின்ற இடத்து வரைக்கும் போகிறதா ஐதீகம் இருக்குது அப்படின்றதும் கூட அந்த அக்கா வந்து சொன்னாங்க. இனி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க, அதனால் பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் வரும். சைடில் வியூ பாயிண்ட்ஸ் நேம் போடுறேன்.
நாங்கள் போன டைமில் லைட்டாக மழை, அப்படியே மழை பெஞ்சதுமே அப்படியே பனிமூட்டமெல்லாம் இறங்கிருச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்களேன் பனி எப்படி போகுது அப்படின்ட்டு டக்குன்னு அமைஞ்சிச்சு. பகலில் எல்லாம் பனி அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. நம்ம வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. அதையும் தாண்டி ஸ்கை பார்க் அப்படின்லாம் இருக்குது. ஸ்கை பார்க்குக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அதுக்குள்ளே தான் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது, அப்புறம் விளையாடுறதுக்கு நிறையவே இருக்குது. எங்களுக்கு வந்து அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஏற்காடு ட்ரிப் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஹரி. வணக்கம்.